ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கூகுள் மீட்டையும் கூகுள் கிளாஸ் ரூமையும் இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் எப்படி கூகுள் கிளாஸ் ரூமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டிப், வாட் இஃப் ஆல்ரெடி ஹாவ் கிளாஸ் ரூம். ஏற்கனவே அந்த கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த கிளாஸ் ரூம் மூலமாக நம்ம அசைன்மெண்ட்டு குயிஸு எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டேன். இப்போ கூகுள் மீட்டுக்கு திரும்ப கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வருது. இது தேவையில்லை. நம்ம கிரியேட் பண்ண கிளாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ உள்ள மாதிரியே தான் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஷெடியூல் மீட்டிங்கை வந்து ஷெடியூல் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் ஜெனரேட் மீட் லிங்க், தட் இஸ் எனஃப். ஸோ திரும்ப இன்னொருக்கா கிளாஸ் புதுசாக வந்து கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற கிளாஸை செலக்ட் பண்ணி மீட்டிங் ஜெனரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த மீட்டிங் வில் பி ஜெனரேட்டட். செகண்ட் டிப், நேமிங் த கிளாஸ். கிளாஸுக்கு எப்படி நேம் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா தேர்ட் எம்சிஏ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதே நெக்ஸ்ட் இயர் நான் கொடுக்க போகும்போதும் தேர்ட் எம்சிஏன்னு கொடுத்தேன்னா கன்ஃபியூஸ் ஆகும், எந்த கிளாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகும். டு அவாய்ட் தட், கிவ் அஸ் கிளாஸ் வித் பேட்ச். கிளாஸ் வித் பேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் எம்சிஏ 2021 இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப், ஆட்டோ ரெக்கரிங் மீட்டிங் ஐடி. இந்த டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து நான் வந்து இந்த மீட்டிங் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அவசியமே கிடையாது. ஒரு தடவை நம்ம ஜெனரேட், ஒரு கிளாஸுக்கு ஒரு தடவை ஜெனரேட் பண்ணால் போதும். அதே லிங்க்கை வந்து நம்ம எல்லா கிளாஸுக்கும் எவ்ரி டைம், டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லா நாளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், ரைட்? நெக்ஸ்ட் டிப், ரீசெட்டிங் த லிங்க். இப்போ ஏற்கனவே இந்த லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இந்த லிங்க்கை வந்து ஒரு சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாருக்கோ பாஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து மீட்டிங் லிங்க்கை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கோ தட் இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும், வேறு 10-digit நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டிப், அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப், கீப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் கூகுள் மீட் அன்டில் யூ ஆர் ரெடி. இப்போ நீங்கள் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலை, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன தெரியும்னா, அந்த மீட்டிங்கோட லிங்க் வந்து அவனுக்கு தெரியும். அவன் கிளாஸ் ரூமில் நுழைஞ்சாலே அவனோட மீட்டிங் லிங்க்ஸ் வந்து தெரியும். அவன் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் இல்லாமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தெர் மே பி அ சான்ஸ், வேறு ஏதாவது தன்னை தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டு அவாய்ட் திஸ், என்ன, இங்கே ஒரு டாகில் இருக்கு, இந்த டாகில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மேலே அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா விசிபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து டிசேபிள் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மீட்டிங் லிங்க்கும் அவங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் மீட்டிங் லிங்க் தெரிஞ்சு அவங்க உள்ளே போனாலுமே அவனால் உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்டூடெண்ட்டால் ஜாயின் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக என்ன பண்ணணும், and don't forget to click save button. I think this video also will helpful to you. Have a nice day.